அதிகாரம் 15 இறை வார்த்தை 7 நீங்களோ மனத்திடம் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு கிடைக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தமிழ் கத்தோலிக்க காணொளியின் வழியாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை தேடி வந்திருக்கின்றீர்கள். அவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், ஒரு அற்புதமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சமாதானமான வார்த்தையை ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தருகின்றார். அவர் நாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கின்றோம். நாம் நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்ட உடனே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கின்றார். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழக்கூடிய வேளையிலே அநேக முறை சமாதானத்தை இழந்து போய் தளர்ந்து போய் விடுகின்றோம். எனவே ஆனால் இழந்து போன அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவதற்காக நீங்கள் தளர்ச்சியோடு இருப்பதை எடுத்து மாற்றி உங்களுக்கு பலத்தையும் வல்லமையும் தருவதற்காக ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, மனத்திடன் கொள், நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப கைமாறை நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். மகிழ்ச்சியோடு இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு தளர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? தளர்ந்து போய் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அமைதியற்ற சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், என்னை நோக்கி நீ திரும்பி வா, என்னை நோக்கி நீ வா, வரக்கூடிய வேளையிலே நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் எல்லாவித ஆசீர்வாதமும் இருக்கின்றது, ஆறுதலான வார்த்தைகள் இருக்கின்றது. அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி நாம் வாழக்கூடிய வேளையிலே நமக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தாவீதை குறித்து தெரியும். தாவீது அரசனாக ஆண்டவர் திருப்பொழிவு செய்கின்றார். ஏனென்றால் சவுல் ஆண்டவருக்கு எதிராக தீமை செய்த வேளையிலே ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு தாவீதிடம் வருகின்றது. ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். கடைசியாக அங்கு இருந்த அந்த குழப்பத்தின் காரணமாக சவுலுடைய குடும்பமே அழிந்து போகின்றது. அந்த சூழ்நிலைகளில் தாவீது பகூரின் என்ற ஒரு இடத்திற்கு வருகின்றார். அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அங்கு சவுலின் குடும்பத்தை சேர்ந்த சிமயி என்கின்ற ஒரு சகோதரன் அவரை பழித்து கூறுகின்றார். இவ்வாறு பேசுகின்றார், இரத்த வெறியனையும் பரத்தமை மகனையும் போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி உன் அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் என்றோ, ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார், இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய் என்று பழித்துரைக்கின்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தாவீது மனமுடைந்து போகவில்லை. அவரோடு கூட வந்த அந்த படையினர் தாவீதிடம் கேட்கிறார்கள், நீ ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் சொல்லும், அவனை வெட்டி வீழ்த்து விடுவோம் என்று. அந்த நேரத்தில் தாவீது ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார். 2 சாமுவேல் 16:12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஒருவேளை ஆண்டவரின் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார் என்று தாவீது சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தாவீது, ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தாவீது, இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியை ஆண்டவர் அவருடைய கரத்தில் கொடுத்திருந்தார். தான் தேர்ந்தெடுத்தப்பட்ட மக்களை வழிநடத்த அவரை ஒரு அரசனாக அவர் அமர்த்தியிருந்தார். எனவே ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் அறிந்திருந்த தாவீது
அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார். ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய துயரத்தை காண்பார், எனவே நான் தளர்ந்து போக மாட்டேன். இந்த நாளிலும் கூட அவன் என்னை பழித்து பேசியதற்காக ஆண்டவர் என்னை உயர்த்துவாரே தவிர என்னை ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய செய்ய மாட்டார். ஒருவேளை உங்களை தாழ்த்தி யாராவது பேசியிருக்கிறார்களா, அவர்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வாருங்கள். அவருடைய பெயரை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரிடம் சொல்லி ஆண்டவரிடம் செபியுங்கள், ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி நான் தளர்ந்து போய்விட்டேன், மன்னிக்க முடியாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், சோர்வோடும் துக்கத்தோடும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், அமைதியற்ற சூழ்நிலைகளில் அந்த வார்த்தை மீண்டும் மீண்டுமா என்னை காயப்படுத்தி புண்படுத்தி நான் தவித்துக் கொண்டு இருக்கின்றேனே, இந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் இயேசுவே என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். எசையா தீர்க்கதரிசி 35:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடம் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் ஆண்டவர் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். இந்த நாளில் உங்களை விடுவிப்பார். அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் உறுதியற்று போய் இருக்கிறீர்களாம், தளர்ந்து போய் இருக்கிறீர்களாம், எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்பது போல் இருக்கிறீர்களாம், ஒரு பாலைநில வாழ்க்கை போல் இருக்கின்றதாம், ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்பார், உங்களோடு கடந்து வருவார், உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுவிப்பதற்காக இந்த நாளில் உங்களோடு எழுந்தேறுவ அவர் சித்தமாய் இருக்கின்றார், உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வர அவர் சித்தமாய் இருக்கின்றார். எனவேதான் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், என் மகன் என் மகள் என்னை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பொழுதும் தளர்ந்து போக நான் விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, தாவீதுடைய மனநிலை எனக்கு இருக்கின்றதாம். தாவீது ஜெபித்தது போல், தாவீது சொன்ன வார்த்தையை போல் நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா என்று ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கின்றார். அதனால் தான் ஆண்டவர் தாவீதை குறித்து இவ்வாறு சொன்னார். சங்கீதம் 89:20 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னுடைய புயம் எப்பொழுதும் தாவீதோடு கூட இருக்கும் என்று சொல்லி அவன் சென்ற இடங்களில் எல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இந்த நாளில் அதே கடவுள் உங்களுடைய வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்பதற்காக உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார், உங்களை தேடி வந்து இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நான் அவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே தளர்ந்து போய் இருக்கின்றேன், பாவத்திற்கு மீது பாவம் செய்து ஆண்டவரே பழித்துறைக்கு மேல் பழித்துறை நாங்கள் வார்த்தைகளை பேசி, அவதூறான வார்த்தைகளை பேசி, கெட்ட வார்த்தைகளை பேசி, மற்றொருடைய ஆத்மாக்களை புண்படுத்தி காயப்படுத்தி நாங்கள் அழித்திருக்கின்றோம், இந்த நேரத்தில் கடந்து வாரும் சுவாமியும், தளர்ச்சியான உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், நோயுற்ற மனதோடு வாழ்ந்து கொண்டு கடந்து வரும் சுவாமி என்று சொல்லி கேளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை விடுவிப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ரோமியர் 12:12 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். துன்பம் வந்த வேளையிலே, தளர்ச்சியுற்ற வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், நீங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டுமாம், ஆண்டவரிடம் வந்து கண்ணீர் சிந்தி உங்கள் பாவங்களுக்காக மன்றாடி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைகள், அந்த தளர்ந்து போன உள்ளத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய துன்பத்தில் ஆறுதலாய் இருப்பார், உங்களுடைய நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி உங்களை உறுதிப்படுத்துவார். 1 Corinthians 16:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, விழிப்பாயிருந்து நாம் ஆண்டவரிடம் கேட்போம், நம்பிக்கையில் நிலைத்திருப்போம், துணிவுடன் நடந்து கொள்வோம், ஆண்டவர் தரக்கூடிய அந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். எனவே இந்த நேரத்தில் நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் இந்த அதிகாலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், நற்கருணை நாதர் தரக்கூடிய அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம்.
सर्व वल्लमै पड़ैत्त देवमाय वीचिरुक्किरवरे उम्मै आराधिक्किरोम स्वामी नक्करणै नादराय इदो एंगल नडुवल एळुंदेरि एंगलै पार्त्तुकोंडु इरुक्किरवरे उम्मै आराधिक्किरोम स्वामी आंडवरे अनेक मुरै उम्मै तेडि वराधबडि उम्मै आराधिक्काधबडि आंडवरे उम्मिडम पेसाधबडि उम्मुडु मुखत्तै தரிசிக்காதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் உம்மை தேடாதபடி தடையா இருந்திருக்கிற சுவாமி எங்களுடைய தீய செயல்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி வராதபடி எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்ற சுவாமி இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் தருகின்றோம் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி உமது வல்லமையினால் இரக்கத்தினால் எங்களை தாங்கிக் கொண்டு ஆண்டவரே தளர்ந்து போய் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தை நீர் திடப்படுத்தும்படியாக க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே आशीर्वदिपारागे आमीन।